ரொம்ப கவனமாக பேசிட்டு அந்த உரையாடலை எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போய் வேறு யாருக்கூடையுமே நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு வேறு வழியெல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணி தான் ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு தனியாக எங்கேயாவது போய் ஆஃபீஸில் இருந்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போய் இல்லை எங்கேயோ போய் ஒரு 2-3 நிமிஷம் எதையுமே நினைக்காம இருக்க முடிஞ்சால் இருங்க. இல்லாட்டினா வேறு எதுலையாவது மைண்டை செலுத்துங்க. வேறு எதுலையாவது அதாவது இந்த பிரச்சனைக்கு கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாத ஏதாவது ஒரு விஷயமா இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா ஏதோ ஒன்று செலுத்தும் போது மைண்ட் அதில் போகும்போது ஒரு மைண்டில் ஒரு பகுதி என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பழைய ரீசனை தேடும். அதாவது நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கன்னா இந்த ரிலாக்ஸ் மைண்டு ரிலாக்ஸ் ஆகினே இருக்கும். ஒரு பக்கம் அதுக்கு வேலை செய்யும் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு. அதாவது ஆக்டிவாக நீங்களாக தேடாமல் வேற எதையோ பற்றி உங்கள் கவனத்தை செலுத்தும் போது அதுவே தேடும். ஒரு மூலையில் மைல்டாக அந்த சவுண்ட் நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் அதை யோசிக்கும் போது நீங்கள் அதை சேனலைஸ் பண்ண வேண்டியது என்னன்னா அவன் என்ன தப்பு பண்ணான் அப்படின்னு இருக்கக்கூடாது. நான் என்ன பண்ணி இருந்தேன், நான் எப்படி மாற்றணும், என்ன நான் எப்படி மாற்றிக்கணும் இந்த ஹர்ட் ஆகிற விஷயம் நடக்காமல் இருக்கிறதுக்கு. இல்லை நான் எந்த இடத்துல தப்பாக புரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இப்படின்னு நல்லா யோசிச்சு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/2 மணி நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் எடுத்துகிட்டு வந்துடும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் உங்களுடைய எய்ம் உங்களை திருத்திக்கிறதா இருக்கணும், மற்றவங்களை திருத்துறதா இருக்கக்கூடாது. மற்றவங்களை திருத்தணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டாலே உங்கள் கண்ணுக்கு உண்மையே தெரியாது. மற்றவங்க மேலே இருக்கிற தப்பு தான் தெரியுமே தவிர உங்கள் மேலே இருக்கிற தப்பு தெரியவே தெரியாது. அதனால் அந்த பிரேக்கில் என்ன ஆகுதுன்னா நீங்கள் மனசில் காயப்படும்போது உங்களுடைய ஸ்டெபிலிட்டி போயிடுது. அந்த ஒரு நிரந்தர தன்மை அது தழுங்க ஆரம்பிச்சிடுது. தழுங்க ஆரம்பித்த உடனே நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக உரையாடல் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா அந்த தழுங்கின அந்த எனர்ஜியை வெளியே வரும். அதாவது அந்த நெகட்டிவ் எனர்ஜி அப்படியே வெளியில் கொட்டும். நீங்கள் என்னதான் ஜாக்கிரதையாக பேசினாலும் ஏதோ ஒரு வார்த்தை அங்கே வந்து அவங்க மனசை நோகடிச்சிடும். அந்த மனசை நோகடிச்சதுக்கப்புறம் ரெண்டு பக்கமே நெகட்டிவ் எனர்ஜி வருது. இங்கேயும் நெகட்டிவ் எனர்ஜி, அங்கேயும் நெகட்டிவ் எனர்ஜி, அப்புறம் ரொம்ப சீரியஸாக போயிடும். ஸோ முதல்ல எப்போ அந்த மாதிரி ஹர்ட்டிங் ஆரம்பிக்குதோ அதுதான் பெஸ்ட்டு டைம். அதை அப்படியே பிடிச்சி என்ன ப்ராப்ளம் நினச்சி உங்களுக்குள்ளேயே சொல்யூஷன் கொடுத்து நீங்கள் அதை எப்படி சரிப்படுத்தணும், மற்றவங்க கொஞ்சம் கூட மாற்றக்கூடாது, உங்களை எப்படி மாற்றிக்கிட்டு அதை சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிரச்சனையே வராது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால காயம் வராது, அதனால் வெளிப்படுறது தான் கோபம், அதுவும் வராது. இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா கான்ஷியஸாக இருக்கணும். இப்போ நான் டிஸ்டர்ப் ஆகியிருக்கிறேன் அப்படின்றத நீங்கள் உணரணும், ஒத்துக்கணும் மனசுக்குள்ளே. நீங்கள் ஒத்துக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நாடகத்தில் நீங்கள் ஈடுபட்டுருவீங்க, இன்னும் ரொம்ப சீரியஸாக போயிடும். கடைசியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க முடியாத நிலைமைக்கு கூட போயிடும்.